ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கலர்ஃபுல்லான கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்த அதே ப்ளூ கலர் தான். ஸ்கை ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்ற கொஸ்டினாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினாக 10th ஸ்டாண்டர்டில் எல்லோரும் எழுதிட்டு வந்திருப்போம். ப்ளூ கலருக்கு வேவ்லென்த் ரொம்ப கம்மி, அதனால் அது ஈஸியாக ஸ்கேட்டர் ஆயிரும். டஸ்ட் பார்ட்டிகளில் போட்டு ஸ்கேட்டர் ஆகிறதுனால நம்மளால் அதை பார்க்க முடியுது அப்படின்றத ரீசனாக சொல்லியிருப்போம். அப்போ சன்ரைஸ் அப்பையும் சன்செட் அப்பையும் ஏன் ரெட் கலரில் தெரியுது அப்படின்ற அடுத்த கொஸ்டின் வந்திருக்கும். அந்த டைமில் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து லைட் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கிறதுனால எல்லா லைட்டும் ப்ளூ லைட் ஸ்கேட்டர் ஆகிட்டதுனால மீதி இருக்கக்கூடிய லாங் வேவ் லென்த் ரெட் லைட் மட்டும்தான் அங்கேருந்து இங்கே வரும் அப்படின்றது தான் ஆன்சர். அதுக்கு அதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதே ரீசன்னால தான் டிராஃபிக் சிக்னல்ஸில் ஸ்டாப் சிக்னலுக்கு ரெட் லைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய அடுத்த டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோயர் வேவ் லென்த் இருக்கிறதுனால ப்ளூ லைட் ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னா அதை விட கம்மியான வேவ் லென்த் இருக்கிறது வயலட் லைட் தானே, அப்போ அதுதானே அதிகமாக ஸ்கேட்டர் ஆகி ஸ்கை வயலட் கலரில் தானே இருக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு சயின்டிஸ்ட் என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வந்து அதோடய வேவ் லென்த்தை பொறுத்து மட்டும் கிடையாது, அதுக்கு வந்து நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ரிசெப்டார்ஸும் தான் ஒரு காரணம். அதனால தான் ப்ளூ லைட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அதை அந்த கலரை நம்ம பார்க்குறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. இதே மாதிரி ரெட் கலர் லைட்டும் க்ரீன் கலர் லைட்டும் கூட சென்சிட்டிவ் டு அவர் ஐ. இந்த ரீசன்னால தான் நீங்கள் ரெயின்போஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ரெட், க்ரீன், ப்ளூ இந்த 3 கலர் தான் ரொம்ப டார்க்காக தெரியும், இன்டென்ஸாக தெரியும். மற்ற கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிம்மாக தான் தெரியும். இதுக்கு காரணம் லைட் மட்டும் கிடையாது, நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ரிசெப்டார்ஸும் தான். இப்போது கண்ணுக்கும் லைட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு லிங்க் புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு லைட் வேவ்ஸுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி லோவர் வேவ்லென்த் இருக்கிற லைட்டுக்கு ரொம்ப அதிகமாகவும் அதிக வேவ்லென்த் இருக்கிற லைட்டுக்கு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ப்ளூ லைட் ரொம்ப வேவ்லென்த் கம்மி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் அதுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ளூ லைட்டை விட ரொம்பவே அலைநீளம் கம்மியாக இருக்கிறது அல்ட்ரா வயலட் ரேஸ். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸில் இருந்து நம்ம கண்ணை காப்பாற்றுறதுக்கு நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியான்ற அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும், ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி ஆக்ட் ஆகி அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதனால் அட்மாஸ்பியர்லேயே ஆல்ரெடி ஃபில்டர் ஆனால அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம கண்ணில் இன்னொரு தடவை ஃபில்டர் ஆகுது. இதனால் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் பெரும்பாலும் எந்த ப்ராப்ளமையும் நம்ம கண்ணுக்கு உண்டு பண்ணுறதில்ல. அதையும் தாண்டி ப்ராப்ளம் உண்டு பண்ணி காரையாகவே டேமேஜ் பண்ணிச்சுன்னா அப்போ வர்றது தான் கேட்ராக்ட். அந்த மாதிரி அல்ட்ரா வயலட் ரேஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்ணில் அமைப்புகள் இருந்தாலும் ப்ளூ லைட்டை தடுக்கிறதுக்கு நம்ம கண்களில் எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. அது ஒரு சாதாரண விசிபிள் லைட் அப்படின்றதுனால அதை அப்படியே வந்து உள்ளே விட்டுரும், அது நம்ம ரெட்டினாவில் டைரெக்டாக போய் போடும். ரெட்டினானா வேறு எதுவும் கிடையாது, அது ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் லேயர் நம்ம கண்ணில் இருக்கிறது. அது ஒரு சென்சார் மாதிரி நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒளி எல்லாத்தையும் அது உள்வாங்கி அதுதான் பிரெயினுக்கு வந்து இம்பல்ஸாக கொடுக்கும். அந்த பணியை தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய செல்களுக்கு ஏதாவது டேமேஜ் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை போகிறதுக்கான அபாயம் இருக்குது. நம்ம கண் ஒரு கேமரா மாதிரி தான். எல்லா கேமராஸ்லேயும் நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கண்ணுக்குள்ளே ப்ளூ லைட் போச்சு அப்படின்னா அது என்ன ஆகுனா அது அதிகமாக ஸ்கேட்டர் ஆகி மற்ற லைட்டோட கான்ட்ராஸ்ட்டை வந்து குறைச்சிரும். இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படின்னா அந்த ப்ளூ லைட் நமக்கு ஆகவே ஆகாதா, அது நமக்கு தேவையில்லையா, அப்போ எப்போவுமே நம்ம ஒரு ப்ளூ லைட் ஃபில்டரை போட்டுக்கலாமா, எங்கேயுமே ப்ளூ லைட் வராத மாதிரி செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்பு. நேச்சுரலாக இருக்கக்கூடிய லைட்டிலேருந்து ப்ளூ லைட் நமக்கு தேவையான அளவுக்கு வரும். ஆர்டிஃபிஷியலாக நம்ம டிவைசஸ் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு பிரச்சனை வருது. நேச்சுரலாக இருக்கிற ப்ளூ லைட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பேட்டர்ன். அந்த ஸ்லீப் பேட்டர்னை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ லைட் தான் ரொம்பவே உதவி பண்ணுது. அந்த ஸ்லீப் பேட்டர்னை மெயின்டைன் பண்ணுற ஹார்மோன் சுரக்கிறதாகட்டும், அதில் டே எது நைட் எது அப்படின்னு சொல்லி நம்ம பயாலஜிக்கல் கிளாக் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த ப்ளூ லைட் தான் ரொம்பவே உதவியாக இருக்குது. இப்போது நைட் டைம் நம்ம டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் இந்த ஹார்மோனிக் சேஞ்சஸை வந்து கொண்டு வந்து பயாலஜிக்கல் கிளாக்கை சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத மாதிரி பண்ணிடும். அதுதான் இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். ப்ளூ லைட் அப்படின்னா அந்த லைட் வந்து நீல கலரில் இருக்கும்லாம் நினச்சிக்காதீங்க. சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டியூப் லைட்ஸ், ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸு, அப்புறம் எல்இடி லைட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன், அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய லைட், இது எல்லாத்துலேயும் எல்லா கலர்ஸும் இருக்கும். ஒயிட் கலர் லைட்ஸ் இதெல்லாமே அந்த ஒயிட் லைட்டிலிருந்து மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து ப்ளூ ஸ்பெக்ட்ரமாக இருக்குது. அதனால தான் இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை நம்ம பயன்படுத்தி லைட்டாக எல்லோயிஷாக நமக்கு அந்த ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி நமக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து சீக்கிரமாகவே நைட்டு லேட் நைட்டில் அதை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கணும் டிவைஸஸை. இன்கேஸ் நம்மளால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலோ இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்காக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐடி பீப்புளெலாம் சிஸ்டம்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, சிஸ்டமில் அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஸ்பெஷலாக கூலிங் கிளாஸ் மாதிரி
ப்ளூ லைட் ஃபில்டரிங் கிளாஸஸ் அவைலபிள், அதை வாங்கி அணிஞ்சிக்கிறது மூலமாக இதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நைட் டைமில் அதிக ப்ளூ லைட் எக்ஸ்போசர் நடக்கிறது பெர்மனண்ட் ரெட்டினா செல்ஸ் டேமேஜ் பண்ணி பெர்மனண்ட் ஐசைட் ப்ராப்ளம்ஸுக்கு வழிவகுக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்ம டிவைசஸ் யூஸ் பண்ணுறதை லேட் நைட்டில் தவிர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.